அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போறோம். அதாவது ஆட்டோ செக்டர் கம்பெனிஸை பத்தி ஒரு நியூஸ், அப்புறமா சேல்ஸ் டேட்டா. அதாவது நியூஸ் என்னன்னா சேல்ஸ் டேட்டா. April 1 வந்து சேல்ஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை பத்தின ஒரு டீடைல்ஸ். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்பதான் நீங்க வந்து மண்டே ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் எந்தெந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, ஒவ்வொரு கம்பெனியை பத்தின ஒரு சேல்ஸ் டேட்டா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எவ்வளவு சேல்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அசோக் லைலாண்ட் பார்ப்போம். அசோக் லைலாண்ட்ல பாத்தீங்கன்னா எம்என்ஹெச் கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. 10 மடங்கு வந்து மார்ச் மாசம் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த அசோக் லைலாண்ட் வந்து சேல்ஸ் ரைஸ் ஆனதுக்கு காரணத்தினாலதான் போன சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு, 0.66% அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் அசோக் லைலாண்ட் வந்து இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 14-wheeler ட்ரக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அசோக் லைலாண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் சேல்ஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 15761 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அசோக் லைலாண்ட் ஒரு நல்லாவே ஒரு பாசிட்டிவான நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம மானிட்டர் பண்றதுக்கு மானிட்டர் பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ பத்தி பார்ப்போம். பஜாஜ் ஆட்டோல மார்ச் மாசம் டோட்டல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 369448 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 52% லாஸ்ட் இயரை காட்டிலும் உயர்ந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொதுவாகவே நிப்டி ஆட்டோ செக்டர் உயர்ந்ததுக்கு 1% உயர்ந்திருக்கு இந்த மந்த்லி சேல்ஸ் டேட்டால. அதுக்கு காரணமான கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பு, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோவும் அதுல வந்து சேரும்ன்றத சொல்றாங்க. அப்புறம் இது வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் தெரிவிப்படுத்திருக்காங்க. அப்புறம் பஜாஜ் ஆட்டோல வந்து கவசக்கி நிஞ்சா 650 ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. நிஞ்சா 700 வரப்போகுது அப்படின்ற ரூமர் போயிட்டு இருக்கிறத வந்து அது வந்து ரூமர்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அது உண்மை கிடையாது அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க பஜாஜ் ஆட்டோல. அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ் பத்தி பார்க்க போறோம். டாடா மோட்டார்ஸ்ல வந்து ஹையஸ்ட் மந்த்லி கார் சேல்ஸ் வந்து இந்த 9 இயர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து புதுசா வந்து டர்போ டர்ன் இன்ஜின் அப்படின்றது கமர்ஷியல் வெஹிக்கிள்காக தயாரிச்சிருக்கதா சொல்றாங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்து நிதி கடந்த முடிஞ்ச பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்து கடந்த முடிஞ்ச நிதி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் தான் கொண்டு வரதுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்புறமா டாடா டிவிஎஸ் மோட்டார் பத்தி பார்க்க போறோம். டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-wheelers எக்ஸ்போர்ட் பண்றது வந்து 100,000 தொட்டு இருக்கு மார்ச் மாசத்துல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ரிசல்ட் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 322683 யூனிட் வந்து போன வருஷத்தோட யூனிட்டோட அதிகமாக காட்டியிருக்காங்க. 144739 யூனிட் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டியது டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அசோக் லைலாண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு. ஸோ மண்டே வந்து இந்த ஸ்டாக்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2-wheeler எக்ஸ்போர்ட்ல வந்து 100,000 யூனிட் மைல்ஸ்டோன் வந்து ஒரு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அச்சீவ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது, பார்க்கலாம். இது வந்து ஒரு இந்த மாதிரி மைல்ஸ்டோன் கொடுத்தாவே கண்டிப்பாக வந்து கம்பெனி வந்து ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்றது தான் இது குறிக்குது. அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து லாஸ்ட்டாக ஏறின சென்செக்ஸுக்கு ஏறினது 0.22% இவங்களுக்கும் பங்கு இருக்கு, அது ஏறினது காரணம். அப்புறம் டிவிஎஸ்ல லான்ச் பண்ணுறாங்க அப்பாச்சி RR310 அப்படின்றத வந்து இந்தியாவில் வந்து சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ராடேவோ இல்லை லாங் டேர்ம்க்கோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2-wheeler சேல்ஸில் வந்து மார்ச் மாதத்தில் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு வந்து 5.77 லட்சம் யூனிட் வந்து டெஸ்பாச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஹீரோ மோட்டார் கார்ப்பு வந்து முதல்ல வந்து டாக்டர் பவன் முஞ்சால் அப்படின்றவர் வந்து பெற்றிருக்காரு டெல்லியில்.
அதாவது ஏத்தர், இவங்களுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா ஏத்தர்ன்ற ஸ்கூட்டர், இ ஸ்கூட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டாக்டர் பவன் முஞ்சல்ன்றவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிப்டி ஆட்டோஸ் ஏறினதுக்கு 1% ஏறினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேல்ஸ் டேட்டாவில் இதுக்கு வந்து காரணம் வந்து இந்த ஹீரோ மோட்டர் கார்ப்பும் ஒரு பங்குன்றத சொல்கிறாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸும் அதில் ஒரு பங்கு அளிக்குது, பஜாஜ் ஆட்டோவும் பங்களிக்குது இந்த ரேலிக்கான முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிஏ டயர்ஸ் பற்றி பார்க்குறோம். சிஏ டயர்ஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அர்னாப் பேனர்ஜி அப்படின்ற சிஏடியோட நிறுவனர் சொல்லியிருக்காரு. அப்புறமா சிஏ டயர்ஸ் வந்து அவங்களோட எய்ம் என்னன்னா ஸ்மாலர் டவுனுக்கும் சிட்டிஸுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி நாங்கள் வந்து எய்ம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் எம்ஆர்எஃப் வந்து நல்ல ஒரு நிப்டி ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ரைஸை கொடுத்துட்ருக்கு. எம்ஆர்எஃபையும் நம்ம வாட்ச் பண்ணணும். எம்ஆர்எஃப் அதனுடைய கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேருடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பட் ஆனால் குயிக்காகவே ஏறும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உள்ள கம்பெனி தான். ஸோ அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தயாரிப்பு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தயாரிப்பு வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா இவி பிஸ்னஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பிஸ்னஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாரத் ஃபோர்ஜை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாட்ச் பண்ணி நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டை போட்டுவீங்க. இவி பிஸ்னஸ் வந்து இவங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறது, இதில் வந்து புரியுது நம்மளுக்கு. ஸோ அதனால் இது ஒரு பாரத் ஃபோர்ஜை நம்ம மானிட்டர் பண்ணணும். அடுத்தது வந்து எம்என்டம் ஆட்டோ வந்து டிராக்டர் சேல்ஸை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுக்கி வந்து டோட்டல் சேல்ஸ் ஆஃப் 1.67 லேக்ஸ் யூனிட்ஸின் மார்ச்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பிப்ரவரி மாதத்தோட இது கம்மி அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறமா ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு சேல்ஸ் வந்து 5% வந்து பிப்ரவரி மாதத்தில் குறைஞ்சிருக்கு, அதோட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அப்புறமா ஈச்சர் மோட்டார்ஸ் டோட்டல் மார்ச் விஇசி இவி சேல்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7037 யூனிட் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 1499 யூனிட் தான் போன வருஷம் இருக்குது. இந்த வருஷம் வந்து டபுள்னு சொல்கிறதோட பல மடங்கு உயர்ந்திருக்குன்றத சொல்லலாம். ஸோ ஈச்சர் மோட்டார்ஸ்க்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ பிப்ரவரி மாதம் தான் 5% அதை காட்டிலேருந்து தான் கம்மியாக இருக்க தவிர டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு ஈச்சர் மோட்டார்ஸ். அதனால ஈச்சர் மோட்டார்ஸே நம்ம வந்து மானிட்டர் பண்ணது ரொம்ப நல்லது. அப்புறமா மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா நிப்டி ஸ்ட்ரென்தனுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்திருக்கு. ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகியிருந்திருக்கு. அதனால நிப்டி வந்து நிப்டி ஆட்டோக்கு வந்து கொஞ்சம் நிப்டி ஆட்டோ நிப்டி ஃபிஃப்டிக்கு இது ஒரு ஸ்ட்ரென்தனுக்கான ஒரு நல்ல கம்பெனியாக இருந்திருக்கு. அப்புறம் ட்ரேடிங் ஐடியாவில் வந்து ஒருத்தர் அஜித் மிஸ்டான்ற அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏப்ரல் ஃபியூச்சரில் வந்து மதர்சன் சுமை வந்து செல் பண்ணுங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு இது வந்து அவர் அனலிஸ்ட் சொல்கிறாரு. அப்புறம் அட்டுல் ஆட்டோ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1751 வெஹிக்கிள் வந்து 1991 வெஹிக்கிளுக்கு அகேன்ஸ்டாக போன வருஷத்தோடு இந்த வருஷம் அகேன்ஸ்டாக வந்து விற்றுருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நியூஸு அட்டுல் ஆட்டோவுக்கு. அப்புறம் அட்டுல் ஆட்டோ லான்ச் பண்ணுறாங்க. ஆல் நியூ ரிக்ஷா வந்து ஆட்டோ ரிக்ஷா வந்து குஜராத்தில் வந்து புதுசாக எல்லாத்துக்கும் லான்ச் பண்ண போகிறதா, குஜராத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து அட்டுல் ஆட்டோவுக்கு பாசிட்டிவான நியூஸு. ஸோ நம்ம வந்து பார்த்ததில் வந்து நிறைய ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோ செக்டர்ஸ் வந்து மண்டே வந்து ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றத ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸும் கை கொடுக்கலன்னா கொஞ்சம் வந்து நம்ம லாங் போகிறத தவிர்க்கலாம். அதாவது லாங்னா லாங் டேர்ம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து. ஆனால் இந்த ஆட்டோ செக்டரில் வந்து நல்ல கம்பெனிஸு இந்த டிவிஎஸ்ஸு டாடா மோட்டார்ஸு இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால் அதை நீங்கள் கவனம் செலுத்தலாம். சரிங்களா? சரி, நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்க நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சின்ஸ்லேருந்து எடுத்தது தான். அதனால் அதில் இருக்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தனிப்பட்ட கருத்து கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு ரொம்ப கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. நம்ம நல்ல அடுத்த வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.